गुड ईवनिंग स्टूडेंट इनके पाकपो अब आस्मेटिक प्रेशर बेस पड़ी फाइव डिफ्रेंट कैलकुलेशन पाकपो मुदल आस्मेटिक प्रेशर सिंबल पातरला पै इत पैयद कैपिटो ओके फर्स्ट वो बेसिका और सम पातरला कैलकुलेट द आस्मेटिक प्रेशर ऑफ 0.1 मोलर यूरिया अक्व सॉल्यूशन अट 300 केल्विन नम्ब ऑलरेडी पातर यूरिया वो नॉन इलेक्ट्रोलाइट सपो पै एपी कैलकुलेट पड़ना पै ईक्वल टू सीआरटी इधर फॉर्मूला सो पै ईक्वल टू सी कॉन्सेंट्रेशन इंवलना 0.1 मोलार इंटू आर आर गैस कॉन्स्टेंट वैल्यू वो 0.082 इंटू टेम्परेचर टेम्परेचर 300 केल्विन और वे डिग्री सेल्सियस कुछ मातिकनोना केल्विन मातिकनो इवलोदा जस्ट वो कुक अब फॉर्मूला अप्ले पड़े इधर टाइप அடுத்தது இந்த டைப் ஆஃப் கொஷின் 10 கிராம் ஆஃப் அன்னோன் சப்ஸ்டன்ஸ் நான் எலக்ட்ரோலைட் இஸ் டிசால்வ் டு மேக் 500 ml ஆஃப் சொல்யூஷன் த ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர் ஆஃப் 300 கெல்வின் இஸ் அப்சர்வ் டு 1.23 ஏடிஎம் ஃபைண்ட் த மாலிகுலர் வெயிட் ஓகே இதில் என்னென்னா ஒரு சொல்யூஷன் இருக்குது ஒரு சால்வெண்ட் இருக்குது இந்த சால்வெண்ட்டில் 10 கிராம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு காம்பவுண்ட் ஆட் பண்ணியிருக்காங்க அப்படி ஆட் பண்ணும்போது அதோடைய பை வேல்யூ அதோட ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர் எவ்வளோனா 1.23 அப்போது அந்த காம்பவுண்டோடைய மாலிகுலர் வெயிட் என்னவாக இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க சரி எப்படின்னு கண்டுபிடிக்கலாம் நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும் பை ஈக்குவல் டு சிஆர்டி ஸோ பையோட வேல்யூ எவ்வளோன்னு தெரியும் பையோட வேல்யூ 1.23 ஆரோட வேல்யூ தெரியும் 0.082 டெம்பரேச்சர் 300 கெல்வின் இப்போ விஷயம் என்னென்னா இங்கே சீன் இருக்கு இல்லையா இந்த சீன்ற கான்சன்ட்ரேஷனை நம்ம ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதணும் சீன்றது என்னென்னா மொலாரிட்டி மொலாரிட்டியோட ஃபார்முலா தெரியும் கிவன் மாஸ் பை மாலிகுலர் மாஸ் டிவைடட் பை வால்யூம் ஆஃப் சொல்யூஷன் இன் லிட்டர்ஸ் ஓகே இப்போ கிவன் மாஸ் எவ்வளோ 10 கிராம் அதோடைய மாலிகுலர் மாஸ் தான் நம்ம கண்டுபிடிக்கணும் divided by 500 ml னு இருக்கு சப்ஸ்டன்ஸ் சொல்யூஷன் அப்போ 500 ml லிட்டராக கன்வெர்ட் பண்ணோன்னா 0.5 ஸோ வந்து இதை சம்மரைஸ் பண்ணோம் அப்படின்னா இதெல்லாம் இந்த பக்கம் இருந்துட்டு மற்றெல்லாம் அந்த பக்கம் அனுப்பினோம் அப்படின்னா ஃபைனல் வேல்யூ எவ்வளோ வரும் அப்படின்னா 400 கிராம் ஸோ இதுதான் வந்து இவ்வளோ கிராம் எடுத்து கரைச்சோம்னா அதோடய ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர் 1.23 இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது ஓகே அடுத்து கொஷின் நம்பர் 3 போயிடலாம் இந்த கொஷினில் பார்த்தோம் அப்படின்னா 6 கிராம் யூரியா 18 கிராம் குளுக்கோஸ் 34.2 கிராம் ஆஃப் சுக்ரோஸ் இஸ் டிசால்வ் டு மேக் 500 ml ஆஃப் சொல்யூஷன் அட் 300 கெல்வின் கேல்குலேட் த ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர் இங்கேயும் பை தான் கேல்குலேட் பண்ண சொல்கிறாங்க ஃபார்முலா சிஆர்டி சியை தான் ரீஅரேஞ்ச் பண்ணணும் ஆர்ன்றது 0.082 இன்ட்டு டெம்பரேச்சர் அதே 300 கெல்வின் இங்கே மூணு சொல்யூஷன் இருக்குது அப்போ நம்ம சி மின்ன சொன்ன மாதிரி தான் என்னென்னா கிவன் மாஸ் பை மாலிகுலர் மாஸ் டிவைடட் பை வால்யூம் ஆஃப் சொல்யூஷன் இன் லிட்டர் ஓகேவா இங்கே மொத்தம் மூணு காம்போனன்ட் இருக்குது ஃபஸ்ட்டு யூரியா யூரியாவோட கிவன் மாஸ் 60 அதோடைய மாலிகுலர் மாஸ் எவ்வளோ அப்படின்னா 60 கிராம் ஸோ இது கன்வெர்ட் பண்ணிங்கன்னா 0.1 மோல் அடுத்து 18 கிராம் குளுக்கோஸ் குளுக்கோஸோடைய மாலிகுலர் வெயிட் என்ன அப்படின்னா முதல்ல கிவன் மாஸ் 18 குளுக்கோஸோட மாலிகுலர் வெயிட் போட்டு பார்த்தீங்க அப்படின்னா 180 வரும் ஸோ இதுவும் 0.1 அடுத்து யார்னா சுக்ரோஸ் சுக்ரோஸோடைய கிவன் மாஸ் எவ்வளோன்னா 34.2 இதோடைய மாலிகுலர் வெயிட் எவ்வளோனா 342 ஸோ இதுவும் பார்த்தா 0.1 ஸோ 3.1 மோல்ஸ் இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த கிவன் மாஸ் பை மாலிகுலர் மாஸோட வேல்யூ இது ஸோ அப்போ 0.1 ப்ளஸ் 0.1 ப்ளஸ் 0.1 டிவைடட் பை வால்யூம் ஆஃப் சொல்யூஷன் இன் லிட்டர்ஸ் ஸோ வால்யூம் ஆஃப் சொல்யூஷன் லிட்டர் எவ்வளோனா இங்கே 500 ml இருக்குது ஸோ 0.5 இன்ட்டு 0.082 இன்ட்டு 300 கெல்வின் ஸோ ஜஸ்ட் வந்து இந்த மாதிரி கொடுத்துருந்தா இது இந்த மாதிரி ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதி ஃபைனலைஸ் பண்ணிக்கணும் ஃபைனலைஸ் பண்ணால் இதோட வேல்யூ எவ்வளோ வரும்னா
14.76 ATM. வெரி சிம்பிள். இப்போ அடுத்து இந்த கேஸ் எடுத்துக்கலாம். இந்த கேஸில் 200 ml ஆஃப் 0.1 மோலார் யூரியா மிக்ஸ்டு வித் 300 ml ஆஃப் 0.2 மோலார் குளுக்கோஸ் அட் 300 கெல்வின். கேல்குலேட் த ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர். ஸோ இங்கேயும் பையை தான் கேல்குலேட் பண்ண போகிறோம், சிஆர்டி. ஸோ இப்போ இங்கே சியை தான் நம்ம ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதணும். இந்த கேஸில் ரெண்டு காம்போனண்ட்டை மிக்ஸ் பண்ணுறாங்க. அப்போ மிக்ஸ் பண்ணும்போது மிக்சர் ஆஃப் இதுன்னும் போது ஃபார்முலா எப்படி ரீஅரேஞ்ச் பண்ணிக்கணும் அப்படின்னா, சி ஈக்குவல் டு V1 into M1, V2 into M2 divided by V1 plus V2. V1ன்றது வால்யூம், இங்கே எவ்வளோனா 200 ml. M1ன்றது கான்சன்ட்ரேஷன், 0.1 மோலார். ப்ளஸ் V2ன்றது என்னென்னா 300 ml. M2ன்றது அவருடைய கான்சன்ட்ரேஷன், 0.2 டிவைட் பை டோட்டல் வால்யூம் வந்து 500. ஸோ இதை சம்மரைஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து ஒரு வேல்யூ வரும். ஸோ இதெல்லாமே சம்மரைஸ் பண்ணி முடித்தோம் அப்படின்னா, பை ஈக்குவல் டு 200 × 0.1 ப்ளஸ் 300 × 0.2 டிவைடட் பை 500 × 0.082 × 300 கெல்வின். ஸோ ஃபைனலைஸ் பண்ணோன்னா பை ஈக்குவல் டு எவ்வளோ வரும்னா 3.98 ATM. அடுத்த சம் போயிடலாம். இந்த கேஸ் எடுத்துப்போம். இந்த கேஸில் 0.1 மோலார் யூரியா, 0.1 மோலார் NaCl, 0.1 மோலார் BaCl2, விச் ஒன் ஹேவிங் ஹையஸ்ட் ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர். அதாவது அப்போ டெம்பரேச்சர் சேமாக இருக்குது, ஆர் வேல்யூவும் சேமாக இருக்குது, இதில் எதுக்கு வந்து ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர் அதாவது பை வேல்யூ அதிகமாக இருக்கும்னு கேட்குறாங்க. அப்போ எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னா, ரொம்ப சிம்பிள், ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், இதுக்கு ஐ வேல்யூஸ் கண்டுபிடிக்கணும். ஐ வேல்யூவை பற்றி ஆல்ரெடி நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம், அதோடைய லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், ஒரு டைம் பார்த்துருங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, யூரியா வந்து நான் எலக்ட்ரோலைட். ஸோ யூரியாவுடைய நான் எலக்ட்ரோலைட்னா ஐ வேல்யூ வந்து 1. இப்போ NaCl வந்து ஐ வேல்யூ வந்து எவ்வளோ வரும்னா 2 வரும். அடுத்து 0.1 மோலார் BaCl. இப்போ இங்கே BaCl2, அதோட ஐ வேல்யூ என்னன்னு வரும்னா 3 வரும். அப்போ ஐ வேல்யூ எதுக்கு அதிகமாக இருக்குன்னா BaCl2 தான். அப்போ இதுக்கு தான் என்ன அதிகமாக இருக்கும், ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர் அதிகமாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த மாதிரி இந்த டிஃப்ரெண்ட் ஃபாண்ட்டை வச்சுட்டு இப்போ நீங்கள் ப்ரீவியஸ் இயர் நீட் கொஸ்டின் சால்வ் பண்ணி பாருங்கள், ரொம்ப ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு வேறு ஏதாவது இந்த மாதிரி நீட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம சேனலை தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணுங்கள்.